ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ ஆல்? ஹோப் ஆல் கோயிங் குட். வெல்கம் பேக் டு அவர் சக்கரைக்கட்டி. இன்றைக்கி எகெயின் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஹோம் மேக்கர்ஸ்க்காக யூஸ் பண்ணது தான். ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி யார் வீட்டையும் பாய், இந்த கூரப்பாயெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதை பற்றி நிறைய வீடியோஸ் யார் போடுறதில்ல, சரி அதனால் ஒரு வீடியோ இது பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சுருக்கேன். இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒரு டைப் நான் காட்டுறேன், அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நார்மல் ஹேண்ட் நீடில் அப்படி இருக்கு இல்லையா, கை ஊசின்னு, அதுவும் ஏதாச்சும் ஒரு நார்மல் ஒரு கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் இல்லாட்டினா ரொம்ப லைட் கலர் எடுத்தீங்கன்னா அந்த பாயை வந்து தைக்க போகிறோம், அப்போ வந்து தைக்கும்போது தெரியாது, அந்த கலர் வந்து கொஞ்சம் உள்ளே போயிடும் இல்லையா. அதுக்காக கையில் தான் தைக்க போகிறோம். இது எதுக்கு அப்படி தைக்கிறோம் அப்படின்னா, அந்த கோரை பாயங்கிறது அந்த வாங்கும்போது அந்த சைடில் கிளாத் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைடும், ஆனால் இந்த மேலே வந்து வெறும் நூல் வச்சு நாட் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் நாள் படப்பட நீங்கள் அதை யூஸ் பண்ண, நீங்கள் அலசி சும்மா வெயில காய போடும்போதோ யூஸ் பண்ணும்போதே அந்த கோரை பாய் அந்த குச்சிகை ஃபுல்லாக உதிர்ந்து உதிர்ந்து வரும். அது வந்து பாய் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ அது வந்து என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் அப்படின்னா, அது உதிர்ந்தால் வீட்டுக்கு ஆகாது அப்புறம் சொல்லுவாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியாது, பட் அது உதிர்றது வந்து பார்க்க நல்லா இல்லை இல்லையா. ஸோ வி ஹாவ் டு டூ சம்திங். அதனால் வந்து சின்ன ஐடியா பண்ணி, எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கும்போதும் நாங்கள் அந்த வேலை செய்வோம், அது ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த பாயை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்காக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக ஒரு நீடிலும் நூலும் ஊசியும் எடுத்துக்கோங்க. அதை வந்து கோர்த்து இது மாதிரி லைட்டாக ஒரு ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு அங்கிட்டும் இந்த பக்கமும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆப்போசிட்ஸ் டைரெக்ஷனில் அந்த கோரை பாய் அந்த குச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த குச்சியில் லைட்டாக குத்தி குத்தி எடுங்க கொஞ்சம். அதாவது ஒரு நாலு குச்சி தள்ளி தள்ளி விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குச்சியெலாம் ரொம்ப நெருக்கமாகி உங்களுக்கு அந்த குச்சி வந்து விழுகாது. அதே டைம் வந்து உங்களுக்கு அந்த விரிசல் விரிசலாக விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கும் இல்லையா, அந்த குச்சி யாரெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணி டைட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த நூல் வந்து போகாமல் ஈஸியாக இருக்கும். அது எப்படி செய்கிறேன் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த குச்சி இருக்குல்லையே அந்த குச்சிக்குள்ளே விட்டு லேஸ் எடுத்துக்கோங்க. சாதாரண சின்ன ஊசி எடுத்துக்கணும், பெரிய ஊசினா எடுத்தீங்கன்னா அந்த குச்சி உடஞ்சி போயிடும், அவ்வளோ பெரிய ஊசினா அவ்வளோ போகாது. ஸோ நார்மலாக ஒரு சின்ன ஊசி, உங்களுக்கு ஏதாவது ஷர்ட் பட்டன் தைக்கிறக்க அந்த ஊசி வச்சுருப்பீங்களா, அந்த ஊசி வச்சு செய்யுங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு சைடு மட்டும்தான் காட்டுறேன், அதே மாதிரி டபுள் சைடும் இந்த சைடும் பண்ணிடுங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடும் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங்காக இந்த பாயோட பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு வயலட் கலரில் கிளாத் கொடுத்துருக்காங்கள, அந்த வயலட் கலர் கிளாத்தையும் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுவும் பிரிஞ்சு வருதுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் கொடுக்க முடியும், ஏன்னா இதுக்கு மிஷின் ஸ்டிச்சிங் தான் கொடுக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது விழுகுது அப்படின்னு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் நாங்கள் செய்வோம், ஏன்னா நிறைய பாய் இருக்கும், நிறைய பேர் கெஸ்ட் வருவாங்க. எத்தனை பெட்ரூம் இருந்தால் கூட பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும், பிளைன்ஸ் மீன்ஸ் இந்த சென்னை மதுரை இது மாதிரி நல்ல சன்னி ஏரியாவில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா நான் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப கூலிங்காக இருந்தோம், இப்போ கொஞ்ச நாளாக கீழே வந்திருக்கோம். ஸோ அதனால் எனக்கு அந்த பிளைன்ஸ்ன்னு சொல்லி பழக்கம், அதனால் அப்படியே சொல்லி வருது. இது மாதிரி நீங்கள் தச்சுட்டே வரலாம். அப்போ வந்து பாயெலாம் யூஸ் பண்ணுறவங்க யாராவது கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்காக கீழே உட்காருவாங்க, இல்லை சாப்பிட்றதுக்குலாம் விரிப்பாங்க, இல்லை அதில் தான் தூங்குவாங்க. ஸோ அந்த காலத்தில் அந்த பழக்கம் இருக்குது. இப்போயும் சில வீட்டில் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் இன்னும் இது மாதிரி செய்கிறாங்க. எவ்வளோ தான் கம்ஃபர்டபுளாக பெட்டு காட் எல்லாம் வந்தாலும் சரி, ஸோ இது மாதிரி ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா உங்கள் மேட்ஸ் யாராச்சும் உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட செய்ய சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த வயலட் கலர் கிளாத் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இது வந்து அந்த ஊசியை வந்து எப்படி கூர்க்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டியிருக்கேன். சப்போஸ் அதுவும் எப்படி இருக்குது, சப்போஸ் யாருக்காச்சும் தெரியல அப்படின்னா
இதை பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இல்லையா. அதுக்காக கிளியராக தெரியுதான்னு தெரியல கேமராவில், ஏன்னா ரொம்ப டைனியாக இருக்கா, ஸோ தெரிய மாட்டேங்குது. என்னோடய ஸ்கின் கலரும் அப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஊசி கோர்க்க தெரியும் இல்லையா, அது மாதிரி செய்யுங்க. அப்படி இல்லை கோர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் மிஷின் ஷாப் இருக்குது, அங்கே வந்து இந்த த்ரெட்டை வந்து கோர்க்கறதுக்காக ஒரு டூல் விற்கிறாங்க, அதை நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம். ஊசி கோர்க்கிற ஒரு டூல் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊசி நூல் கோர்க்கறதுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு ஹூப் மாதிரி இருக்குது, அதை வச்சு எடுத்து விட்டிங்கன்னா டக்குன்னு பக்கம் நூல் வந்துடும். அது செய்யலாம். அப்புறம் இந்த வயல கலர் கிளாத்துக்கும் சொன்னீங்க இல்லையா, அந்த சைடு வந்துக்கிட்டு இருக்குன்னா இதே மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது லைஃப் லாங் ரொம்ப நாள் வரும், நீங்கள் அடிக்கடி பாய் வாங்க தேவையில்லை. அப்புறம் நீங்கள் வேணும்னா இந்த ஜம் காலம் அப்புறம் மேட் மாதிரி விற்கிது இல்லை, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெட்டை நூலாக போட்டுக்கோங்க, நாலு நூலாக கூட போட தேவையில்லை, ரெண்டு நூல் எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு திக்காக ஒரு நாட் போடுங்க. ஒரு 3-4 times போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்டிக்கு அந்த சைட்லேருந்து வராது, இல்லாட்டினா நீங்கள் இழுக்கும்போது அதுக்கு அது வெறும் குச்சி தானே, டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் அப்படி செய்யுங்க. வேறு இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு அந்த வில்லேஜ் சைடில் இருந்தனால இதை பற்றி கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறக்கா கட்டுறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு அளவுக்கு தான் த்ரெட் எடுக்க முடிஞ்சு இல்லையா, ரொம்ப லாங்காக எடுக்க முடியாது, ஃபுல்லாக சிக்காய்க்கிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து தச்சு அந்த இடத்துல ஃபினிஷ் ஆனதுனால செகண்ட் டைம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுத்து செய்யுங்க. அது உங்கள் கம்ஃபர்டபுளை பொறுத்து, உங்களுக்கு 10 inches இல்லை 20 inches த்ரெட்டு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு செய்யுங்க. சிக்காகாமல் எடுத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சுடுவீங்க. ஆனால் பாய் தைக்கிற வீடியோவே உங்களுக்கு 10 minutes வருது, 10 minutes மேலேயே வருது. ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க, அதை கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். தெரியாதவங்க அது தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட செகண்ட் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது மாதிரி ஹேண்டில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறது பத்தலை அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, காட்டன் கிளாத் இல்லை வாயில் கிளாத் இல்லை சாரி, பழைய சாரி தான் இருந்துச்சுன்னா ஒரு 2 inches கிட்ட கட் பண்ணிக்கிங்க. அந்த 2 inches கிட்ட நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பாயில் எந்த பக்கம் வேணாலும் செஞ்சுக்கலாம், ரைட் லெஃப்டில் சைடில் எங்கிட்டு வேணாலும் நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு அந்த குச்சி எதுவுமே விழுகாது, அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் இதை வாஷ் பண்ணுற மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பிளெயின் வாட்டரை சும்மா நனைச்சி விட்டுட்டு அப்புறம் இந்த டிடர்ஜென்ட் பவுடரை வந்து கொஞ்சம் கப்பில் போட்டு முற வர மாதிரி நல்லா பபுள்ஸ் வர மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதை ஒரு கப்பில் நல்லா ஊற்றி கையில் தான் லேட்டாக தான் தேய்ச்சி விட முடியும், ப்ரெஷ்ஷு சோப்புலாம் போட முடியாது, ஏன்னா தான் சீக்கிரம் பிஞ்சிடணும் போட்டிங்கன்னா. ஸோ ஐ திங்க் ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் யூ. அண்ட் ஒன் மோர் திங், இதை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கோரப்பாய்ங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எல்லாமே நம்ம பெட்லையும் சேரில் உட்காந்து பழகிட்டோம், கீழே உட்காருது, சம்மளங்கால் போட்டு கீழே உட்கார சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கோரப்பாயில் கீழே படுக்கிறது வந்து நம்ம உடம்போட சூற்றம் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு பெட்டில் பார்த்து பழகினால கீழே படுக்கிறது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செஞ்சு பாருங்கள். ஆனால் 1 month கண்டிப்பாக உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த்தே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, இதே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான், நம்ம கீழே உட்காந்து எழுந்திக்கிறதே, அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வ்ளாக் வித் யுவர் பேஷன்ஸ். என்னோடய வீடியோ இது யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ வில் பி ஹாப்பி. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, பட் ஐ ஹோப் ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுறது என்னோடய ப்ளஷர், எனக்கு கொடுக்குற ஒரு அப்ரிஷியஸ் டைம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும்போது யாருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், அதுக்காக லைக் பண்ணணும்னு சொல்கிறது. அப்புறம் வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும், இல்லைன்னா என்னோடய வீடியோஸ் எதிராக நல்லாயிருக்கு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்க்கலாம், அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம். ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட பெட்டராக இருக்கும். ஸோ ஐ ஹோப் ஸோ ஐ வில் கேட்ச் ஆன் யூ நெக்ஸ்ட் வ்ளாக். இப்போ ஃபுல்லாக இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, இப்போ பாருங்கள் எங்கேயுமே லூஸ் இல்லை, ஃபுல்லாக டைட் ஆயிடுச்சு.
இப்போ நீட்டாக இருக்குது பாருங்கள், அந்த குச்சிலாம் விழுகாமல் ரொம்ப இதாக இருக்காது. ஸோ ஐ ஹோப் ஸோ யூ கேன் டூ இட். தேங்க்யூ, பாய்.